விடுமுறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல் வணக்கம். தேசிய கல்லூரி வேத மாணவர்களே, கண்மணிகளே, தோழர்களே, வேத மாணவர்களே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நீங்கள் செல்கிற திருச்சபைக்கும் என்னுடைய நல்வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாட்களில் ஆண்டவரும் அற்புதங்களும், மாஸ்டர் அண்ட் த மிரக்கிள்ஸ் என்ற தலைப்பில் இந்த பைபிள் அற்புதங்களின் புத்தகம். அற்புதங்கள் இயற்கைக்கு மேலானது, அற்புதங்கள் தேவனுடைய சாட்சியாக இருக்கிறது, அற்புதங்கள் நம்முடைய இரட்சிப்புக்காக தேவன் பதிவு செய்திருக்கிறார். இப்படி பல தகவல்களை கடந்த பாடத்தில் நாம் படித்தோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டின் நான்காவது புத்தகம். இந்த யோவான் உலகத்தில் உள்ள யூதர்கள் அல்லாத மற்ற மக்களுக்கு, பைபிள் லாங்குவேஜில் சொல்லணும்னா புரஜாதிய மக்களுக்கு, டு த ஜென்டைல்ஸ். புரஜாதியார் என்ற அந்த சொல் எதை அர்த்தப்படுத்துதுன்னா கடவுளற்றவர்கள், உடன்படிக்கையற்றவர்கள், ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொள்ளாதவர்கள் என்று பொருள். அவ்வளவுதான். ஆக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு சுவிசேஷ புத்தகம், அதுதான் யோவான் எழுதிய சுவிசேஷம். இந்த புத்தகத்தில் 21 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 21 அதிகாரங்களில் பரிசுத்த ஆவியானவர் யோவான் அப்போஸ்தலரை கொண்டு 7 அற்புதங்களை வரிசைப்படுத்துகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதம் செய்தார்னா அது கோடான கோடியாக போயிடும். காரணம் என்னன்னா, ஒரு கிராமத்திற்குள்ள புகுந்து இயேசு மறுபக்கம் சென்றால் அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேரும் சுகமாயிடுவாங்க. ஆக இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்கள் கணக்கில் எண்ண முடியாதவைகளாக இருக்கு. ஆனாலும் இயேசு செய்த அநேக அற்புதங்களை நேரடியாக கண்ட சாட்சிகளாகிய அந்த அப்போஸ்தலர்கள், அதில் ஒருவர் இந்த யோவான். இந்த யோவான் அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகத்தில் 5 புத்தகங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3 நிருபங்கள், 1, 2, 3 நிருபங்கள், கடைசியாக வெளிப்படுத்தல் விசேஷம். ஆக 5 புத்தகங்களை இந்த ஆசிரியர் எழுதியிருக்கார். அதில் இந்த யோவான் எழுதின முதல் புத்தகம் சுவிசேஷ புத்தகம். இந்த புத்தகத்தில் இயேசு செய்த 7 அற்புதங்களை மட்டும் செலக்ட் பண்ணுறாரு அவர். இந்த 7 அற்புதங்களை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் உள்ள இடைவெளியை நீக்குகிறார். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளாக மாற வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கிறார். Only 7 miracles was selected. Those 7 miracles relates our relationship with God towards our salvation. யோவான் எழுதிய சுவிசேஷம் 20 அதிகாரம் 30 வசனம், 31 வசனம் உங்கள் கையில் உள்ள பேனாவில் அடிக்கொண்டிடுங்கள். இந்த புத்தகத்தில் எழுதியிராத, கவனிங்கள், வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு, கவனியுங்கள், தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். முதல்ல இந்த புத்தகத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். இயேசு எவ்வளோ அற்புதங்களை செய்தார், அதுக்கு எத்தனையோ பேர் சாட்சிகள் இருக்காங்க. ஆனால் குறிப்பாக அப்போஸ்தலர்கள் ஆகிய நாங்கள் அதற்கு சாட்சிகள். ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுக்குற மாதிரி இந்த வார்த்தை இருக்கு. இந்த அற்புதங்களை ஏன் செய்தார்? நாம் ஏற்கனவே எபிரேயர் 2:4 வசனத்தில் நம்ம படித்தோம். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை அடைவதற்காக அற்புதங்கள் தேவனுடைய சாட்சியாக இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இயேசு, கவனிங்கள், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, இப்போதான் ரொம்ப முக்கியம், கவனிங்கள், நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், பை பிலீவிங் ஹிம், இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், கவனிங்கள், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே, கவனிங்கள், நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். இப்போ ஒரு பொறுப்பான ஒரு வார்த்தையை சொல்றாரு. இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எவைகள் எழுதப்பட்டிருக்கிறது?
இந்த யோவான் சுவிசேஷத்தை குறித்து யோவான் என்ன சொல்றாரு, இதை எழுதுனதனுடைய நோக்கம் இயேசு செய்த அற்புதங்களை கொண்டு நீங்கள் இயேசுவிடத்தில் விசுவாசம் வையுங்கள், அவர் தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியுங்கள். அதோட போகல, அதனால் உங்களுக்கு என்ன உண்டாகும், இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொல்கிறார். சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்தால் நமக்கு அறிவு உண்டாகும் இல்லையா, அறிவு உண்டாகும். ஆனால் சுவிசேஷ புத்தகத்தை ஏசு செய்த அற்புதங்களை நாம் படித்தால் நமக்கு என்ன உண்டாகிறதா, நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏசு செய்த அற்புதங்களை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே கவனிங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:37 பெத்தானியா ஒரு அடக்கம் பண்ணுகிற இடுகாடு, அந்த கிராமமே அங்கே வந்து நிற்குது. இயேசு அங்கே இருக்கிறார். லாசர் என்ற மனிதன் இறந்து 4வது நாள், இதான் அந்த பின்னணி. அந்த ஜனக்கூட்டம் என்ன பேசுகிறது என்று கவனிங்க, அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர் என்றும் பிறவி குருடனுடைய கண்களை திறக்கிறவர் என்பதையும் அந்த ஜனங்கள் சாட்சியாக பேசுகிறார்கள். இட் இஸ் எ பீப்புள்ஸ் டாக், ஜனங்கள் சொல்கிறார்கள். இங்கே அந்த ஜனங்கள் மரித்தோரை எழுப்பக்கூடிய அதிகாரம் இயேசுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:39 இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று. இயேசு மரித்த அந்த மனிதனை எழுப்புவதற்கு முன்னால் வந்தபோது அவனுடைய அந்த மரித்தவனுடைய அக்காள் மார்த்தாள் இயேசுவை தடுக்கிறாள். 4 நாளாயிற்று, நாரும் அவனை போய் எழுப்ப முடியுமா? கவனியுங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 43வது வசனம் பாருங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அந்த கல்லறையின் வாசல்ல இயேசு வெளியே நின்று செத்து 4 நாளான அழுகின அந்த பிரேதத்தை பார்த்து அவனுடைய பெயரை சொல்லி லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவர் சொல்லும்போது அந்த ஊர் ஜனங்கள் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர் அப்படி சொல்லும்போது அவனுடைய 2 சகோதரிகள் மார்த்தாள் மரியாள், அதில் மார்த்தாள் தான் சொன்னாங்க, அவனை எழுப்பாதீங்க, அவன் அழுகித பிணம் 4 நாள் ஆச்சு, நாரி போனான். இப்படி சொன்னவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இயேசு கூப்பிட்டார். 44வது வசனம் அப்பொழுது மரித்தவன் வெளியிலே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். சகோதரர்களே, இதுதான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் ஒன்று. இயேசு இந்த சுவிசேஷ புத்தகத்தை நம்ம கரெக்டாக படித்தோம்னா 3 பேரை சுகமாக்கியிருக்கிறார். யாவீரு என்று சொல்லக்கூடிய ஜபாலை தலைவனுடைய மகள், அதுபோல ஒரு விதவையினுடைய மகன், இங்கே 3வதாக பெத்தானியாவில் மார்த்தாள் மரியாளனுடைய சகோதரனாகிய லாசருவை இயேசு கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினார். இதை கண்டவர்கள் சாட்சிகளாக இருக்கிறாங்க. இது ஊரின் நடுவில் நடக்கிறது. அவருடைய அப்போஸ்தலர்களும் இதை கண்டார்கள். கவனிங்க, 45வது வசனம் அப்பொழுது மரியாளிடத்திலிருந்து வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இந்த விசுவாசத்தை தான் நீங்கள் கொள்ள வேண்டும். இயேசு தமது சீஷருக்கு முன்பாக அநேக அற்புதங்களை செய்தார். அவைகளை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறேன்.
நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு உயில் எழுதி வைத்து விட்டு இறந்து விட்டால் அந்த உயில் நம்முடைய சொத்தாக மாறிவிடும். அதுபோல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், உங்களுக்காக நான் இதை எழுதி வைத்திருக்கிறேன், படியுங்கள். ஜஸ்ட் ரீட் இட், நீ படித்து பார், உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை தெரிந்து கொண்ட நாம் இனிமேல் எனக்கு நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும் என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். சகோதரர்களே, யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:47 அங்கே வில்லன்கள் எதிரிகள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. எருசலேம் நகரத்தில் எருசலேம் தேவாலயம், அந்த தேவாலயத்தில் ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ், அந்த ஆலயத்தை ஆளக்கூடிய அதிகாரிகளாக 70 பேர் இருக்காங்க. சனகரிப்பு சங்கம் அப்படின்னு அவங்கள தான் அழைக்கிறாங்க. அதாவது பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறாராம், ஆலோசனை சங்கத்தாரை கூடி வர செய்து முதல் என்ன சொல்றாரு, இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்கிறாரே. ஒன்று. இரண்டாவது பாருங்க, 48, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அதாவது அந்த காலத்தில் ரோமர்கள் அந்த யூத தேசத்தை ஆட்சி செய்தார்கள். ஆனால் ரோம ஆலயத்தையும் அந்த வழிபாட்டையும் மட்டும் அவங்க கை வைக்கல. இப்போ பிரதான ஆசாரியனும் அந்த ஆட்சி மன்ற குழுவும் என்ன நினைக்குது, எல்லா யூதர்களும் இயேசுவை பின்பற்றி விட்டால் நம்முடைய கதி என்னாகும், நம்முடைய அரசாங்கம் என்னாகும், நம்முடைய ஸ்தானம் என்னாகும், நம்முடைய தேவாலயம் என்னாகும், ரோமர்கள் இதெல்லாம் எடுத்துருவாங்களே. ஆகவே பொலிட்டிக்கல் ஃப்ளேவர், ஒரு அரசியல் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக அவங்க ஒரு முடிவு செய்கிறாங்க. கவனிப்போம், 49, அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கவனியுங்கள், ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்களே என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதுக்காக மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அது முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நம்முடைய நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு இடம் இயேசு சிலுவிலே மரித்த அந்த காட்சி. அவர் சிலுவிலே மரிப்பதற்கு முன்பாக அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை வழங்கும்படி எது அந்த ஜனங்களை ஏற்பாடு செய்தது, ஊக்குவித்தது? இயேசு அற்புதங்கள் செய்கிறார், இயேசு மரித்தோரை எழுப்புகிறார். இது யூதர்களாகிய நமக்கு, பழைய ஏற்பாட்டு மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நமக்கு இது விரோதமான ஒரு காரியம். எல்லா யூதர்களுக்காகவும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி பலியிடப்படும். அதை பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று அழைப்பார்கள். இப்பொழுது பிரதான ஆசாரியன் அவனை அறியாமலே இயேசு யூத ஜனங்களுக்காகவும் மற்ற ஜனங்களுக்காகவும் ஒரு மனிதன் மரிப்பது நியாயம் என்று சொல்கிறான். அந்த கருத்து தான் பைபிள் முழுக்க இருக்குது. ஃபார் ஆல் பீப்புள் ஒன் டைட், எல்லா ஜனங்களுக்காகவும் ஒருவர் மரித்தார். ஒரு மனிதனாகிய ஆதாம் மூலம் பாவமும் மரணமும் உலகத்தில் வந்தது போல இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியமும் ரட்சிப்பும் எல்லா மனிதருக்கும் வருகிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 10:41 அநேகர் அவரிடத்திலே வந்து
யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். சகோதரர்களே, இயேசு வாழ்ந்த சமகாலத்தில் இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் பேர் வந்து யோவான் ஸ்நானன். இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் வித்தியாசம் 6 மாதம்தான். யோவான் ஸ்நானன் இயேசுவை விட 6 மாதம் மூத்தவனாக இருக்கிறார். இந்த யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவிப்பதற்காகவும் வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்காகவும் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலையை செய்கிறார். ஆனால் இந்த தீர்க்கதரிசி ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற 3வது பிரிவு பெந்தெகோஸ்து அமைப்பினர் என்ன நினைக்கிறாங்க, ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொன்னால், ஒருவன் தன்னை போதகர் என்று அறிவித்தால், ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிவிட்டால் அவன் கண்டிப்பாக அற்புதம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் யோவான் ஸ்நானன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தோம், ஒரு அற்புதமும் செய்யவில்லை. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் யோவான் செய்த அற்புதம் பதிவு செய்யப்படவில்லை. யோவான் அற்புதம் செய்யவில்லை என்று அந்த காலத்து சமகால மக்கள் சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 37வது வசனம் ரொம்ப ஷாக்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். கவனியுங்கள், 37வது வசனம், அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கவனிச்சிங்களா? அதாவது இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய அற்புதங்களை கண்டவர்கள் ஏராளமான மக்கள். அதில் ஒரு கூட்ட மக்கள் இத்தனை அற்புதத்தை கண்டும் கூட அவரிடத்துல விசுவாசம் வைக்கல. நேரில் பார்த்தாங்க அவங்க, நீங்களும் நானும் நேரில் பார்க்கல. ஆனால் யோவான் எழுதின அந்த அற்புதங்களினுடைய அடையாளங்களை வைத்து இந்த வசனங்களை கொண்டு அந்த அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவால் செய்யப்பட்டது என்று நீங்கள் விசுவாசித்தால், நம்பினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று யோவான் சொல்கிறார். We never seen Christ's miracle by our own eyes, but we believe. நாம் விசுவாசிக்கிறோம். நேரடியாக கண்டவர்கள் விசுவாசிக்கவில்லை. அதனால தான் அவரை தூக்கி சிலுவிலே அறைந்தார்கள். காரணம் என்ன? யோவான் எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கிறேன். கவனியுங்கள், கர்த்தாவே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசையா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமற் போனார்கள், ஏனெனில் ஏசையா பின்னும் அவர்கள் கண்ணினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயங்களை கடினமாக்கினார் என்றான். ஏசையா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். இந்த பகுதி ஏசையா 53வது அதிகாரத்தில் இருக்கிறது. அதாவது இத்தனை அற்புதங்களை கண்டும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அவர்கள் கண்டும் காணாதவர்களானார்கள். அவர்கள் விசுவாசிக்காதபடிக்கு அவருடைய மனது குருடாக்கப்பட்டு விட்டது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு, கவனிங்கள், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். God of this age blinded their heart. அவர்களுக்கு கண் இருக்கிறது, ஆனால் இருதயத்திலே விசுவாசிக்க முடியல. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29வது வசனம், அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், கவனியுங்கள், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்றார். அதாவது இயேசு கிறிஸ்துவை நான் நம்ப மாட்டேன்னு அப்போஸ்தலர்களில் ஒருவர், அவர் பேர் தோமா,
அவர் எல்லா அற்புதங்களையும் விசுவாசிக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் அவரால் விசுவாசிக்க முடியல. 5 பெரிய காயங்களோடு முழுமையாக எல்லா இரத்தத்தையும் சிந்தி சிலுவையில் காய்ந்து தொங்கின இயேசு எப்படி 3வது நாளில் உயிரோடு எழுந்திருக்க முடியும் என்பது அவருடைய கேள்வி. அதனால் அவரால் விசுவாசிக்க முடியல. உயிர்த்தெழுந்த இயேசு தமது அப்போஸ்தலர்களை சந்தித்த போது கூட்டத்தில் இருந்த தோமாவை பார்த்து தோமா கிட்ட சொல்றாரு, நீ எழுந்து உன்னுடைய கையை கொண்டு வந்து என்னுடைய விலாவில் போடு, அந்த கிழிந்த பாகத்துக்குள்ள உன்னுடைய கையை போடு, உன்னுடைய விரலை நீட்டி என் கைகளில் ஆணியில் அடித்தார்களே அந்த தொலையில போடு என்று சொன்னார். அப்பொழுது ஆச்சரியம் அடைந்த தோமா என்ன சொல்கிறார், யோவான் 20:28 வசனம், தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். இந்த தோமா தான் 58வது வருஷம் இந்தியாவுக்கு கேரளாவில் இருக்கிற காலிக்கட் வழியாக வந்தாரு, தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, சென்னைக்கு வந்தாரு, மயிலாப்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இயேசுனுடைய நற்செய்தியை சொல்லி கொண்டிருந்தார். 72வது வருஷம் மயிலாப்பூர்லிருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்கிறோமே, ஏறக்குறைய ஒரு 7 அல்லது 8 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த இடத்துக்கு ஒருவன் அவரை முதுகில ஈட்டியினால் குத்தினதுனால ஓடி சென்று அந்த மலையின் மீது ஏறி விழுந்து அங்கே மரிக்கிறார். அதனால தான் இன்னைக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அந்த மலையை அழைக்கிறோம். 2000 ஆண்டு வரலாறு அங்கே இருக்கிறது. அந்த மனிதன் இயேசு உயிரோடு இருக்கிறதை கண்டபோது, என் ஆண்டவரே மை லார்ட், என் தேவனே மை காட் என்று அவன் சொன்னான். இவ்வளவு சொன்ன பிறகு இயேசு என்ன சொல்றாரு பாருங்கள், 29வது வசனம், அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதனாலே விசுவாசித்தாய். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் 2000 வருஷத்துக்கு பின்னால வாழ்றோம். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பு மாணவ கண்மணிகளே, தோழர்களே, நீங்க ஒன்னு கவனிக்கணும், ஆண்டவர் உங்களை என்னை என்னன்றாரு, பாக்கியவான்கள், பிளஸட் என்று சொல்லுகிறார். ஏன் நாம் பிளஸட் என்று அழைக்கப்படுகிறோம், பாக்கியவான்கள் என்று ஏன் அழைக்கப்படுகிறோம்? காரணம், இயேசு செய்த அற்புதங்களை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் என்பதை விசுவாசிக்கிறோம். அதனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்பதையும் விசுவாசிக்கிறோம். கடைசியாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30-31 வசனத்தை மீண்டும் வாசிக்கிற கவனிங்கள், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். 1-2, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், 3, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எழுதின இந்த டாக்குமெண்ட்ஸ், எழுதின இந்த புத்தகத்தை, இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு சித்தமான நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு தோத்திரம். ஆண்டவரே, அவைகளை நாங்கள் விசுவாசிக்கும்படி எங்கள் மனதை தாழ்த்துகிறோம். வாக்குறுதியாக நீர் சொல்லியிருக்கிறீர், எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று. அதை அடையத்தக்கதாக உண்மையுள்ள விசுவாசிகளாக மாற எங்களுக்கு உதவி செய்திருளும். உமது வல்லமையான நற்செய்திக்காக உமக்கு தோத்திரம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மிகுந்த தாழ்மையோடு இவைகளை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உம்மன்பு எத்தனை பெரிதையா இயேசையா, உம்மன்பு பெரிதையா, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன்
உம்மன்பை எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை. துரோகி நான் உம்மையே பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீரே. துரோகி நான் உம்மையே பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீரே. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை. பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில், பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர். பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில், பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர். எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை. உம்மன்பு எத்தனை பெரிதையா, இயேசையா உம்மன்பு பெரிதையா. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-00882. செல்போன் 9385500-882.